ஹலோ யா கத்னாய் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் என் வாழ்த்துதில் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் என்னுடைய அபாலஜெட்டிக்ஸ் ஆன்சர் டு ஜே டபிள்யூஎஸ் அதாவது எகோவா விட்னஸ் எகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லப்படுகிறதான மக்கள் அப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ளே காணப்படுகிறவர்கள் கத்னாயி ஏசு கிறிஸ்துதான் மெய் தேவன் என்று சொல்லும் பொழுது கோபப்பட்டு கொண்டு வருகிறதான அல்லது அவர் தேவன் அல்ல அவர் வேறொருவர் என்று சாதிக்க விரும்பி கொண்டு வருகிறதான கேள்விகளுக்கான பதில் சொல்லுகிறதான பகுதியில் இந்த நாளில் ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம் அவர்கள் கொண்டு வந்ததான ஒரு காரியம் எகோவா என்பவர் மட்டும்தான் கடவுள் இயேசு கடவுள் அல்ல என்று சொல்லுகிறார்கள் அதன் அடிப்படையில் வேத வாக்கியங்கள் அடிப்படையில் என்ன எகோவா என்பவர் கடவுள்தான் என்பதில் யாருக்கும் எந்த கிறிஸ்தவர்களுக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும் அவர் யார் என்று சொல்லி அறியாத போது பலவிதமான தவறான உபதேசங்கள் வந்து அது வந்து கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்குள் வந்திருக்கிறபடினால மெய்யான இயேசு கிறிஸ்து யார் மெய்யான ஆண்டவர் மெய்யான தேவன் யார் என்று சொல்லி அறிய முடியாதபடி ஒரு குழப்பத்திற்குள்ளாக காணப்படுகிறபடினால்தான் அநேக விதமான மார்க்க பேதங்கள் காணப்படுகிறது அதில் ஒன்று தான் எகோவா விட்னஸ் அப்போ அவர்கள் கொண்டு வந்து சொல்லுகிற காரியங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் சரியாக இருக்கிறதை போல காணப்பட்டாலும் அதில் கொஞ்சம் கூட சத்தியமில்லை அது மிகவும் தவறான ஒரு போதனை என்பதை நாம் இந்த நாளில் வேத வசனங்களின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் அவர் கொண்டு வருகிற ஒரு கேள்வி எகோவா உண்மை கடவுள் இயேசு கடவுள் அல்ல என்பது அவர்களுடைய வாதம் கண்களை மூடி ஆண்டோருக்கும் பயவப்பு கொடுத்து ஏசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை வைக்க சொல்லுகிற வேதம் அது மெய்யான இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைத்தால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் அந்தி கிறிஸ்துவின் மேல் அல்ல வேறொரு இயேசுவின் மேலும் அல்ல மெய்யான தேவனல்லாத ஒன்றின் மேலே விசுவாசத்தை வைத்தாலும் அது தெய்வ நம்பிக்கை ஆகாது அது வேறொரு தெய்வ நம்பிக்கை ஆக மாறிவிடும் கிறிஸ்தவம் என்கிற பெயரில் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அழைக்க மறுமைக்குள் பிரவேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக நித்திய சிவனை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதற்காகவே வேத புத்தகம் நம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்க பட்டிருக்கிறது மாத்திரமல்ல அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அவைகள் என்னை குறித்து சொல்லுகிற சாட்சியை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்முடைய ரட்சகர் நமக்கு முன்பாக பேசிவிட்டு போன வேத வார்த்தைகள் வேதத்திலே உண்டு அதன் அடிப்படையில் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி நமது நாளில் ஒரு விசைக்குள்ளே பார்க்க போகிறோம் அவர்கள் வேறொருவர் என்று சொல்கிறார்கள் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறோம் எண்களை முடுங்க எங்கள் அன்பாய் நேசிக்கிற பரிசு கிதாவே நல்ல தருணத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீ தந்திருக்கிறீர் வேத வாக்கியங்களுடைய நம்பிக்கையை குறித்து நாங்கள் என்ன விஸ்வாசிக்கிறோம் என்பதை குறித்து மற்றவர்கள் வெவ்வேறு மதங்களில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவத்திற்குள் காணப்படுகிற மத பேதங்களின் நிமித்தமாய் வருகிறதான இருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கையை குறித்து நாங்கள் தெளிவாக நிதானமாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் உத்தரவு சொல்ல வேண்டும் போதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறபடினால் இந்த தருணத்திற்காக நாங்கள் முதலாவது நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பேசப்படுகிற இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்யும் இதர ஏசு கிறிஸ்துவ நாம் திச்சு வைக்கிறனர் மிதே ஆமேன் ஹால லையா கேள்வி எகோவா என்பவர் மட்டும்தான் கடவுள் தெரியுமா இயேசு கடவுள் அல்ல புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்பதுண்டு அதற்கு பல வசனங்களை அவர்கள் காண்பிப்பார்கள் ஒரு வசனத்தை நான் உண்பாக கொண்டு வருகிறேன் ஒரு வசனத்தை வைத்து நீங்கள் மற்றதுக்கு எல்லாமே பதில் சொல்லலாம் உதாரணத்திற்கு கிறிஸ்துவை கொண்டு உண்டாக்கினார் தேவன் கத்தரை கொண்டு உண்டாக்கினார் என்று சொல்லுகிற வசனங்கள்லாம் பொழுது உங்களுக்கு ரெண்டு பேரை வச்சு உண்டாக்கினார் என்பதை போல இன்னொருவரை வைத்து உண்டாக்கினார் இன்னொருவரை வைத்து சிருஷ்டித்தார் என்பதை போல உங்களுக்கு தோன்றும் ஆனால் வேத வாக்கியங்கள் ஆராயப்பட வேண்டியவைகள் ஆராயப்பட்டால் மட்டும்தான் அதனுடைய கருத்து என்னது என்று விளங்கும் எவ்வளவு ரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் தம்மாலே தமக்காக உண்டாக்கினார் அப்போ தம்மை கொண்டு தமக்காகவே தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பது வசனம் சொல்லும் பொழுது நமக்கு புரிகிறது எப்படி உண்டாக்கினார் சகலத்தையும் தமக்காக உண்டாக்கினார் தம்மை கொண்டுதான் உண்டாக்கினார் என்கிறதனுடைய கருத்து விளங்கும் பொழுது வேறொருவரை அல்லது இயேசு கிறிஸ்து என்கிறவர் கர்த்தர் என்பவர் தேவனுக்கு அப்பாற்பட்ட வேறொருவர் அல்ல அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவர்தான் என்பது நமக்கு விளங்க ஆரம்பிப்பது மாத்திரம் அல்ல தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பவுல் சொல்லுகிற வார்த்தை ஏன் ரகசியம் என்று அவன் சொல்லுகிறான் என்பதனுடைய கருத்தும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் அந்த வசனத்தை வாசிக்கிறது உண்டு ஆனால் தேவபக்திக்குரிய ரகசியம் இட்ஸ் மிஸ்டரி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது காட் மேனிஃபெஸ்ட் இன் பிளஷ் என்ற வார்த்தை அது ரகசியமும் மகா மேன்மை உள்ளதுமான ஒரு காரியம் தேவ பக்திக்குரியது எல்லாரும் விசுவாசிக்கிறபடி அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவ பிள்ளைகளாய் மாறுகிறவர்கள் விசுவாசிக்கிறது சொல்லி அர்த்தம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளுகிறபடி நம்புகிறபடி விசுவாசிக்கிறபடி என்று சொன்னால் அவிஸ்வாசிகள் அல்ல ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்ல அந்த வசனத்தை விசுவாசிக்காதவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் தேவன் மாம்சத்திரே எனக்காய் வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கிறார்களே அல்லாமல் நுறு தேவன் வெளிப்பட்டார் என்று சொல்லி தேவனுடைய குமாரனை வேறு ஒருவராக காண்பித்துக் கொடுக்க மாட்டார்கள் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அதாவது தம்முடைய சொந்த சரீரத்தை நமக்காக அடிக்க ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் தான் வேத வாக்கியங்களை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறவர்கள் அல்லது அவருடைய நாமத்தின் மேல் என்று சொல்லப்படும் பொழுது கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே என்று சொல்லி அர்த்தம் ஏன் என்று சொல்லி புரிந்து கொண்டவர்கள் அல்லது பழைய ஏற்பாட்டில் தேவன் மேலே விசுவாசம் வைத்து புதிய ஏற்பாட்டில் கத்தர் மேலே விசுவாசம் வச்சு என்று சொல்லும்போது வேற வேறொருவர் அல்ல அந்த தேவன் தான் நமக்காக வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவன் தான் கிறிஸ்தவன் புது உடன்படிக்கைக்குள் வந்திருக்கிறவன் என்று சொல்லி அர்த்தமே ஒழிய அவர் வேற இவர் வேற என்று சொல்லி திருத்துவ உபதேசத்தையோ தேவன் மூன்று பேர் என்று சொல்லுகிறவனையோ அல்லது அந்த எகோவா எனக்காய் வர முடியாது இவர் உண்டாக்கப்பட்டவர் என்று இயேசுவை சொல்லுகிறவனோ வேறொரு இயேசுவை காண்பித்து கொடுக்கிறவனா இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டும்தான் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லது வேதம் பேசி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அவர்கள் இதற்கு கொண்டு வருகிற ஒரு வார்த்தை யாத்திராகம் இருபதாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்கலாம் எகுவா மட்டும்தான் கடவுள் என்று சொல்லப்படுகிற பல வார்த்தை பழைய ஏற்பாடு முழுவதுமே அதான் சொல்லுது எகோவா என்பவர் மட்டும்தான் கடவுள் அவர் மட்டும்தான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி பழைய ஏற்பாடு முழுவதுமாய் சொல்லுகிறது அதில் ஒரு சந்தேகம் இல்லை முழு பழைய ஏற்பாடையுமே எடுத்துக்கொள்ளலாம் இல்லை இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு உன்பாக நான் வாசித்து காண்பிக்கிறேன் யாத்திராகமா இருபதாம் அதிகார் ரெண்டு மூன்று எகிப்து தேசத்தில் அடிமைகளாக அடைபட்டிருந்த உங்களை விடுதலை செய்து கூட்டி கொண்டு வந்த உங்கள் கடவுளாகிய எகோவா நான் தான் உங்கள் கர்த்தராகிய தேவன் நான் தான் அவர்கள் காண்பிக்கிறது அதிகமாக கடவுள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க பிரச்சனை கிடையாது எதுவான பயன்படுத்திக்கொள்ளு அது வந்து தேவனை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிற அப்படின்னால சரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் கடவுளாகிய எகுவா நான் தான் என்னை தவிர வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கக்கூடாது அப்படி அவர் சொன்னார் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி வழிநடத்தி கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் தான் உங்களுக்கு வேற தேவர்கள் கிடையாது என்று அவர் சொன்னார் பாருப்ப இயேசுவேர் ஒருவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் வந்து இல்லை என்று சொன்னது முதலாவது எகோவா மட்டும்தான் தேவன் எகோவா என்பவர் மட்டும்தான் நம்மளை உண்டாக்கினவர் சிருஷ்டித்தவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர் ஆபரகாமை சந்தித்தவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நானூறு வருஷங்கள் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய சந்ததி அதற்கு பின்பாக எமோரியருடைய அக்கிரமம் நிறைவேறின பின்பு அவர்களை நான் எகிப்து தேசம் விடுதலையாக்கி கொண்டு வருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினபடியே அவர்களை கொண்டு வந்தவர் மோசையை அழைத்து அவனை அவர்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி அவனோடு கூட இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்ததான தேவனாகிய கர்த்தர் ஒருவர்தான் தான் ஏகோவா என்றும் அவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லியும் எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கிறார்கள் அதில் நாங்கள் ஏதாவது இல்லைனே சொல்லலை யகோவா தான் தேவன் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை என்பதை முதலாவது ஏகோவா சாட்சிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்களும் அதையே தான் சொல்கிறோம் ஆனால் வேத வாக்கியங்களின்படி அந்த உண்மை கடவுள்தான் நம்மை மீட்க மனிதனாக வெளிப்பட்டார் என்றும் நாங்கள் சொல்லுகிறோம் சத்தியத்தை தான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் புதிய ஏற்பாடு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது அல்லது பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்பதின் கருத்தை அறியாதபடியினாலே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எகோவா என்பவர் உண்மை தெய்வம் என்று எங்களுக்கும் தெரியும் அந்த எகோவா என்பவர் வந்தால் மட்டும்தான் அவர்கள் மீட்கப்பட முடியும் என்று சொல்லி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அந்த எகோவா என்பவர்தான் தான் மனிதனாக வெளிப்பட்டால் மட்டுமே மீட்பு உண்டாக முடியும் என்று சொல்லி இன்றைய உண்மை கிறிஸ்தவனுக்கும் தெரியும் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் நான்கு அந்த எகோவா தான் நமக்காக மனிதனாக ஏசு என்கிற பெயரில் வெளிப்பட்டாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அந்த கூட்டத்தை குறித்து மீட்கப்பட்ட அந்த ஜனத்தை குறித்து பேசுகிறது எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் அப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அவர்களை நடத்தி வந்தது அவர்கள் அவரை பார்க்கவில்லை ஆனால் நடத்தி வந்தது அவர் தானோ அவர் சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் காண்பித்தீர்கள் யாத்திராகும் இருபது ரெண்டு மூணுல இல்லை அவர்தான் அவர்களை எகிப்திலிருந்து மீட்டார் அவரை தவிர வேறு ஒரு தேவன் கிடையாது என்று சொல்லி சொன்ன வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம் ஏன்னா வேதத்திலே காணப்படுது ஆனால் அதனுடைய கருத்து என்னது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த கர்த்தர் அந்த எகோவா என்று சொல்லப்படுகிறவர் அந்த என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை என்று சொன்ன அந்த எகோவா என்பவரை குறித்து ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் நான்கு சொல்லுகிறது அவர்களை நடத்தி வந்ததான அந்த கண்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது கிறிஸ்து தான் அவர்களை நடத்தி வந்தார் அவர்களுக்கு அவருடைய பெயர் தெரியாது கிறிஸ்து என்று சொல்லி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எகோவா என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நாளில் வேதத்தை வாசிக்கிற வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிற கிறிஸ்தவனுக்கு தெரியும் அவர்களை நடத்தி வந்தது தேவனாகிய கர்த்தர் அந்த தேவனாகிய கர்த்தர் என்பவர்தான் தான் இயேசு என்று சொல்லி மனிதனாக வெளிப்பட்டார் அப்படி வெளிப்பட்டால் தான் ஆத்மாவுக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லி அறிந்திருந்தபடினால் அவர் அப்படி அறிவித்தபடினால அப்போது அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இன்னைக்கு உண்மையாலும் வேத வாக்கியங்களை அறிந்தவர்களும் இதை தான் பிரசங்கிக்கிறார்கள் வந்தவர் தேவனாகிய கர்த்த அவர் மாம்சத்தில் வெளிப்படவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு உண்டாக முடியாது என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தேவன் தான் ஏசு கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் நீங்கள் அதற்கு இடரலாக காணப்படுகிறீர்கள் இரண்டாவது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அதை அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது எகோவா சொல்லுகிறார் அதாவது உண்மை கடவுள் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நான் அவர்களை கைப்பிடித்து அழைத்து வந்தேன் நான் அவர்களுடைய நாயகராயிருந்தும் நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் தள்ளி போட்டார்களே உடன்படிக்கையை அவமாக்கி போட்டார்களே வேறொரு நாயகனை தெரிந்து கொண்டார்களே என்று யார் சொல்லுகிறா தெரியுமா நீங்கள் சொல்லுகிற அந்த ஏகோவா ஆம் உண்மை தேவனாகிய கர்த்தரை அவர்கள் நாயகராயிருந்து இராதபடி தள்ளி போட்டபடினாலே எரேமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டு புத்தகத்திற்குள்ளே உங்களுக்கு தெரியுமா யார் நாயகன் என்று சொல்லி யாரை மனவாளன் என்று சொல்லி வேத வாக்கியங்கள் காண்பித்து கொடுக்கிறது என்று சொல்லி தெரியுமா உங்களுக்கு ஆட்டுக்குட்டியாக நமக்கு வெளிப்பட்ட தன்னுடைய ஜீவனை தன்னுடைய மாம்சத்தை ஜீவாப்பமாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வெளிப்பட்டதான கத்தராகி ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது நம்முடைய ஆத்மாவினுடைய மனவாளன் அவர் நம்முடைய நாயகர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவருடைய கல்யாண விருந்திற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்று ஓமையாக சொல்லுகிறது அல்லவா அப்ப அவர்களை அழைத்து வந்தவர் அந்த எகோவா சொல்லுகிறார் நான் அவர்கள் நாயகராயிருந்தும் என்னை அவர்கள் தள்ளிவிட்டார்களே என்று சொல்லி புதிய ஏற்பாடு சொல்லுகிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய நாயகர் உங்களுடைய மனவாளன் உங்களுடைய ஆத்மாவை மீட்க அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஆத்மாவை நேசிக்கிறவர் ஆத்துமாவை மீட்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக கற்புள்ள கண்ணியைக்கு ஒரே நாயகன் இருக்க முடியும் அதை உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒரே தெய்வம் நாம் இருக்க முடியும் அது கர்த்தராக இயேசு என்கிற நாயகரை குறித்து மனவாளனை குறித்து பேசுகிறது என்று சொல்லி உங்களுக்கு புரிகிறதா அப்ப எரேமியா முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது நீங்கள் சொல்லுகிற எகோவா அழைத்து வந்தார் அவர்களை உண்மைதான் ஆனால் அவரை நாயகராக இல்லாதபடிக்கு அவர்கள் தள்ளினார்கள் உடன்படிக்கை மீறினார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் அதாவது உன்னை சிருஷ்டித்த உன் பிதாவானவர் உன்னுடைய எகோவா என்று சொல்லப்படுகிறவரே உன்னுடைய நாயகராக இருக்க முடியும் அவர்தான் உன்னுடைய நாயகர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய பெயர் சேனைகளின் கர்த்த என்பது அவருடைய நாமம் எகோவா என்பது அவருடைய நாமமாய் காணப்படுகிறது இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் மீட்பர் என்பதற்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு ஒரு விலைக்கரையத்தை கொடுத்து மீட்க வேண்டும் இந்த ஆத்மாவை மீட்பதற்கு ஒரு விலைக்கரையத்தை செலுத்த வேண்டும் அந்த விலைக்கரையத்தை செலுத்தினவர் யார் தெரியுமா அந்த தேசையா தீர்க்கத புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் மீட்பர் அவருடைய மீட்பர் நமக்கு விலைக்கரையத்தை கொடுத்து நம்மளை மீட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசிக்க முடிகிறதா உங்களுக்கு விசுவாசிக்க கூடுமானால் அந்த வசனம் சொல்லுகிறது எகோவா என்று சொல்லப்படுகிறவர் தான் உன்னுடைய நாயர் உன்னுடைய ஆத்துமாவுடைய நாயகர் பழைய ஏற்பாட்டில் ஒரு நாயகரும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு நாயகரும் காணப்பட்டால் இரண்டு நாயகரை வைத்துக் கொண்டிருக்கிற வேசித்தனம் பண்ணுகிற ஆத்துமாவாக அந்த ஆத்மா காணப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா அப்ப நாயகன் என்று சொல்லப்படுகிறவர் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஒருவராய் தான் இருக்க முடியும் அது தேவனாகிய கத்தரை எகோவாவை குறிக்கிறது என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் கத்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் வேத வாக்கியம் அதை சொல்லுகிறது என்று சொன்னால் ஏகோவா என்று சொல்லப்படுகிற அந்த தேவனாகிய கத்தரே நமக்காக மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டால் மட்டும்தான் இவரை நாயகன் என்றும் இவரை மனவாளன் என்று சொல்லியும் இவருடைய கல்யாண விருந்துக்காக மனவாட்டியாக சபை ஆயத்தப்படுத்து கொண்டிருக்கிறது சொல்லுகிற வசனங்களுடைய கருத்து உங்களுக்கு தெரியும் ஆனால் துணிகரமாக தைரியமாக என்பவர் தான் உண்மை கடவுள் என்று சொல்லி சத்தியத்தை சொல்லுகிறதை போல யாருமே மறுக்கவில்லை எந்த கிறிஸ்தவையும் மறுக்கவில்லை உண்மையான கடவுள் எகோவா என்று சொல்லி ஆனால் உண்மை கிறிஸ்தவன் சொல்லுகிறான் அந்த எகோவா தான் எங்களுக்காய் இயேசு கிறிஸ்துவா வெளிப்பட்டார் ஆகையால் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் இவரே அதரிசனமான அந்த தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார் இவரே அவருடைய தன்மைகளின் சொரூபமாய் இருக்கிறார் என்று சொல்லி உண்மையான கிறிஸ்தவன் அறிந்து இருக்கிறான் இவர் வேறு யாரும் அல்ல எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்காய் வெளிப்பட்டார் என்று சொல்லி அப்படி சொல்லாத உபதேசமும் அப்படி ஏற்றுக்கொள்ளாததான ஒரு நம்பிக்கையும் அது விருதாவான நம்பிக்கை ஏனென்றால் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கர்த்தருடைய நாமத்தின் மேல் வைக்க வேண்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நாமம் மாத்திரமல்ல மனுஷனுடைய ரட்சிப்புக்கென்று கொடுக்கப்பட்ட நாமம் மாத்திரமல்ல நம்முடைய நாவினாலே இன்னைக்கு அறிக்கை பண்ண வேண்டியதான நாமமும் நம்முடைய முழங்கால்கள் அவருடைய நாமத்திற்கு முன்பாக மட்டுமே முடங்க வேண்டிய முழங்கால்களுமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கண்களை முடுவோமா எங்களை என்பாய் நேசிக்கிற பரிசு கவிதாவே இஸ்ரவேல் சனங்களை மீட்ட நீரே உண்மையான தேவன் நீரே எங்களுடைய கண்மலையாயிருக்கிறீர் தேவன் நித்திய இருக்கிறீர் நீரே அவர்களை கிருத்தாவே அந்த நாளில் விடுதலையாக்கும்படி இறங்கினீர் நீரே எகோவா உண்மையன்று வேறொரு தெய்வம் இல்லை விசுவாசிக்கிறோம் அநேகர் விசுவாசிக்கிறார்கள் ஆனால் புதிய பாட்டு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அண்டவரே இந்த கண்மலை வேறொருவர் என்று சொல்லி நம்புகிறதான ஒரு காரியம் எவ்வளவு அறுவறுப்பான காரியமாக இருக்கிறபடினால ரட்சிப்புக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறபடினால இந்த நாட்களில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டார் கர்த்தனாகிய கிறிஸ்தனும் இரட்சகர் ஊரிலே பிறந்தார் கன்னிமரியாளுடத்திலே பிறந்தார் எங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவர் மரணத்தை சந்தித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடே எழுந்தார் பரலோகத்துக்கு போனார் மாத்திரம் அல்ல அவர் எங்களோடு கூட திக்கற்றோர்களாய் விடாதபடிக்கு என்றென்றும் உலகத்தின் முடிவு ஒரு எந்தன் ஜீவிக்கிறவராக எங்களோடு கூட இருந்து எங்களை காக்கிறவராய் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் ஒரு நாள் பிதாவின் மகிமை பொருந்தினவராக இறங்கப் போகிறார் என்பதை அறிந்தவர்களாய் இந்த கேசு கிறிஸ்து வேறு ஒருவர் அல்ல இவரே மெய்யான தேவனும் மகாதேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இரட்சகரை சரியாக அறிந்து கொண்டு விசுவாசத்தை வைத்து அறிக்கை செய்ய கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சத்ரதுக்கு விரோதமாய் போடுகிற எல்லா அந்தகாரத்தினுடைய கிரியைகளையும் இடரல்களையும் அண்டவனை அப்புறப்படுத்துவீராக உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தென்படுகிறவரே உண்மையாய் தேடுகிறவர்களுக்குமை வெளிப்படுத்தும் மகிமைப்படும் கத்ராக இயேசுக்கு சுனாம் திச்சபிக்கிறேன் மைப்பிதாவே ஆமே நல்லையா கட் வசி